ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியம் வந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ டாப் ஹண்ட்ரட் ஸ்கூல் புக்ஸ் சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பதினேழு வீடியோ முடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஐம்பத்தொரு சம்ஸ் முடிச்சாச்சு இது வந்து பதினெட்டாவது வீடியோ ஓகேங்களா ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்பார்டன்ட் சம்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம இந்த சீரீஸில் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க சமக்கூட போகலாம் சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளை ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோலத்தின் கன அளவுகளின் விகிதம் ஓகேங்களா வந்து சமமான விட்டம் உயரம் உடைய ஒரு உருளையோட கூம்போட கோலத்தோட கன அளவுகளின் விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்லி ஓகேங்களா வந்து நமக்கு என்ன தெரியுது விட்டமும் உயரமும் வந்து சமம் தெரியுது ஓகேங்களா அதாவது வந்து விட்டமும் உயரமும் சமம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சமமான விட்டம் மற்றும் உயரம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உயரத்தோட மதிப்பு இந்த கொஸ்டின்லாம் நமக்கு தரலை ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உயரம் என்னன்றது தெரியாது ஸோ அதனால் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா விட்டம் அப்படின்றது என்ன டூ இன்ட்டு ரேடியஸ் ஓகேங்களா டூ இன்ட்டு ரேடியஸ் இது நம்ம அப்படியே சொல்லலாம் டூ ஆர்னும் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அப்போ விட்டமும் உயரமும் வந்து ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம உயரத்துக்கு உண்டான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூ ஆர் அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏன்னா எந்த இடத்துலையுமே விட்டத்துக்கு உண்டான மதிப்பையோ உயரத்துக்கு உண்டான மதிப்பையோ அவங்க மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா ஸோ நம்ம வந்து டூ ஆர்ன்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பையார் ஸ்கொயர்டு ஹெச் ஓகேங்களா கூம்போட கனவுக்கான ஃபார்முலா ஒன் பை த்ரீ பையர் ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா கோலத்தின் கன அளவுக்கு கோலம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ பையர் க்யூப் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த மூணுக்கு உண்டான கன அளவுகளின் ஃபார்மா ஓகேங்களா ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் வந்து அதை மூணோ மூணத்தோட வந்து கன அளவுகளின் விகிதம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம் பையார் ஸ்கொயர்ட் ஹெச் ஈஸ்ட் ஒன் பை த்ரீ பையர் ஸ்கொயர்ட் ஹெச் ஈஸ்ட் ஃபோர் பை த்ரீ பையர் கியூப் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஹெச்ன்ற இடத்துல நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்க்ரியூட் பண்ணலாம் டூ ஆர்ன்ற வேல்யூவை சப்ஸ்ட்ரிட் சப்ஸ்ட்ரியூட் பண்ணலாங்களா ஸோ சப்ஸ்ட்யூட் பண்ணோம்னா என்ன ஆகும் பையர் ஸ்கொயர் ஹெச் டூ ஆர் இஸ்டு ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர் டூ ஆர் ஃபோர் பை த்ரீ ஏன்னா இதுல வந்து அந்த ஹெச்ன ஃபார்முலையாக அந்த ஹெச்ன்றது கிடையாது ஓகேங்களா நம்ம அந்த இடத்துல வந்து மதிப்பை மதிப்பாக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா இதுல இருந்து நம்ம வெளியே காமனாக என்ன எடுக்கலாம் டூ பைஆர் ஓகேங்களா டூ வந்து நம்ம காமனா

ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ பை த்ரீ டூ பை த்ரீ டூ பை ஆர் க்யூபை வந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகிடும் இதை டிவைட் பண்ணும்போது டூ பை ஆர் க்யூபாவில் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒன்று வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீ ஆர் க்யூபாவில் வந்து டிவைட் பண்ணும்போது ஸோ இதுக்கு இதுவும் கேன்சல் ஆகிடும் இந்த ஒன் பை த்ரீ அப்படியே வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பை ஆர் க்யூப் அடித்தோம் அப்படின்னா இந்த பையாருக்கு பையார்குப் கேன்சல் இந்த ரெண்டு அடித்தோம்னா டூ பை த்ரீன்ட்டு நமக்கு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா எல்சிஎம் எடுத்தோம்னா மூணு இன்ட்டு மூணு மூணு மூணுக்கு எல்சிஎம் நம்ம மூணாக அடிக்கலாங்களா ஒன்று ஒன்று ஓகேங்களா ஸோ அப்போ எல்சிஎமோட வேல்யூ எவ்வளவு மூணு இது நம்ம மேலே பெருக்கோம் இல்லைங்களா அப்படி பெருக்கும்போது ஒன் இன்ட்டு மூணு மூணு ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு மூணு மூணு டிவைடட் பை இந்த மூன்று இருக்குது அந்த மூணுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு டிவைடட் பை மூணு ஓகேங்களா ஸோ இப்போ ரேஷியோ இது பண்ணி அடிச்சு பாருங்கள் இந்த மூணு அப்படியே வந்துடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஓகேங்களா ஸோ அப்போ ஒன்று இது பண்ணிங்க ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஓகேங்களா அப்போ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எஸ் டூ ஒன் எஸ் டூ டூ ஓகேங்களா ஸோ அந்த மூணு குண்டான கன அளவு விகிதம் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இஸ் டூ ஒன் இஸ் டூ ஓகேங்களா இந்த சம் புரிஞ்சுதுங்களா அடிசம் பார்க்கலாமா அரவிந்த் என்பவர் ரூ எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு ஏழு பர்சன்ட் தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் இரண்டு ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகை ஓகேங்களா ஸோ வந்து அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ்லருந்து எட்டாயிரம் ரூபா வாங்கியிருக்காரு ஓகேங்களா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கியிருக்காரு ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கியிருக்காரு ரெண்டு வருஷம் கழித்து ஓகேங்களா அவர் கொடுக்க வேண்டிய ரெண்டு வருஷத்துக்கான வட்டி பணம் ப்ளஸ் அசல் ஓகேங்களா அசலையும் சேக் தான் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா இந்த ரெண்டும் கூட்டி வர்றது தான் மொத்த தொகை ஓகேங்களா ஸோ நமக்கு ஃபார்மலாக தெரியும் எஸ்ஐஸ் இக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அசல் வந்து எட்டாயிரரூவா ஆண்டுகள் ரெண்டு வருஷம் வட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்ட் ஓகேங்களா ஸோ ஏழு டிவைட் பை ஹண்ட்ரட் இந்த ரெண்டு சைபருக்கு இந்த ரெண்டு சைபர் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ எண்பது எட்டு ஐம்பத்தாறு ஸோ ஐநூற்றறுபது எட்டு ரெண்டு ஐம்பத்தாறு எட்டு ரெண்டு நூற்றி பன்னெண்டு இந்த சைபர் அப்படியே இருக்கிறீங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசலோட கூட்ட போகிறோம் ஓகேங்களா கூட்டினோம்னா எவ்வளவு எட்டாயிரம் ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி இருபது ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபது ஓகேங்களா ரெண்டு வருஷம் கழித்து அரவிந்த் வந்து ஆகாசு கொடுக்க வேண்டிய மொத்த தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ஓகேங்களா ஸோ அந்த சம்பந்தங்களா அடிச்சா பார்க்கலாமா பதினைந்து பர்சன்ட் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு எனில் அசலை அசலை காண்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க ஓகேங்களா நமக்கு ஜென்ரலாக நமக்கு கூட்டு வட்டிக்கு உண்டான ஃபார்முலா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து வேற இன்னொன்று மூன்று ஆண்டுகள் ஓகேங்களா மூன்று ஆண்டுகள் கேட்டிருக்காங்க அதுக்கான வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிகல் டு பிஆப்ட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இன் டூ த்ரீ ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஃபார்முலா இதுதான் இதில் வந்து நம்ம வேல்யூ ஸ்டப் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா இந்த டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்ற ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த வித்தியாசத்தோட மதிப்பு தான் இந்த டீயில் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா டீனா டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பதினஞ்சு பர்சன்ட் ஓகேங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் ஸோ பதினஞ்சு பி நமக்கு தெரியாது ஓகேங்களா அதில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பி நம்ம அப்படியே போட்டுக்கிறோம் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் பதினஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இல்லைங்களா ஸோ இன்னொரு டைம் அந்த பதினஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல அதை சால்வ் பண்ணுங்க ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் பதினஞ்சு ஓகேங்களா ஸோ ஆறு இடத்துல நம்ம பதினஞ்சு சப்ஸ்ட்யூட் பண்ணோம் அப்படின்னா மூணு இன்ட்டு நூறு முந்நூறு முந்நூறு ப்ளஸ் பதினஞ்சு முன்னூற்றி பதினஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா த்ரீ ஃபிஃப்டீன் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதை வந்து அஞ்சாள் அடிக்கலாமா அடிங்க மூன மூ மூவஞ்சு பதினஞ்சு இருபதஞ்சு நூறு ஸோ இதை அடிங்க மூவஞ்சு பதினஞ்சு இருபதஞ்சு நூறு ஸோ இதை வந்து அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா ஆறு முப்பது மூவஞ்சு பதினஞ்சு இது வந்து இருபதஞ்சு நூறு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஓகேங்களா பி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ வந்து ஈக்குவேஷனை கிராஸ் பண்ணுறோம் ஈக்குவேஷன் என்ன ஆகும் டிவைடில் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளைக்கு போகும் மல்டிப்ளை இருக்கிறதெல்லாம் வந்து டிவைடில் வரும் ஓகேங்களா ஸோ அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அப்படியே தலைகளாக மாறும் அப்போ இருபது பை மூணு இன்ட்டு இருபது பை மூணு இன்டூ அறுபத்தி மூணு பை சாரி இருபது பை அறுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மூணு நாள் அடிக்கலாமா ஒரு மூணு 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 ஒம்பது மிச்சம் ரெண்டு இருபத்தி ஏழு ஏழு மூணு இருபத்தொன்று மிச்சம் ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ முந்நூற்றி எழுபத்தி எட்டு இந்த முந்நூற்றி எழுபத்தி எட்டை மூணு நாள் அடிக்கலாமா அடித்தாவில் வரும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மிச்சம் ஒன்று ஆறு மூணு பதினெட்டு ஓகேங்களா ஸோ இந்த அறுபத்தி மூணு நாள் நூற்றி இருபத்தாறு அடிக்கலாமா தாராளமாக அடிக்கலாம் ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ரெண்டு அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இது இருக்குங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு எத்தனை சைபர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு பசால் எவ்வளவு பதினாறாயிருவா ஓகேங்களா ஸோ அந்த பதினாறாயிரம் அசலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் ஆண்டு வட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அப்படின்ற வித்தியாசம் கிடைக்கிது மூணு வருஷத்துக்கு ஓகேங்களா ஸோ இப்படி தான் இந்த சம் சால்வ் பண்ணோம் நம்ம ரெகுலராக கூட்டு வட்டிக்கு போடுற ஃபார்முலாவை இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசம் மூன்று வருடங்களுக்கான வட்டி கூட்டு வட்டி வித்தியாச சம்முக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்க்ரூப் பண்ணோம் அப்படின்னா ஆன்சரு ஈஸியாக நமக்கு கிடச்சிடும் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த வீடியோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பதினெட்டு சம் சாரி பதினெட்டு வீடியோ முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி நாலு சம் முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஓகேங்களா ஸோ எதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வீடியோ புரியுதா இல்லையான்றதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் கமெண்ட்டே பண்ணலை அப்படிங்கும்போது எனக்கு இது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஏதோ டவுட் இருக்கா என்ன எதுன்றது எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் புரியுது இல்லை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து எடுத்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி எடுக்க முடியும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ பாய்